வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரினா. ரசித்து சமைப்போம், சுவையாக நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றினா போதுமானது. இது பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ஒரு டெசர்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், புட்டிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக ஒரு பால் பாயாசம் வச்சிங்கன்னா கூட அதில் யூஸ் பண்ணலாம். அதாவது சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடல் பாசி, அகர் அகர் அப்படின்னு நேம். இதில் வந்து கொஞ்சமாக பாருங்கள், ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் அன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணி சுடுந்ததுக்கப்புறம் போட்டு சிம்லேயே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது கரைஞ்சி இதுவாகிடும். நான் இன்றைக்கி ஒரு ஃபுட் கலர் இருக்கிறதுக்கான லைட் எல்லோ வந்து லெமன் எல்லோ வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு தடவை க்ரீன் பண்ணியிருந்தேன், இந்த ஃப்ரூட் சாலட்லாம் கூட அதை போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காண்டி வந்து இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து லைட்டு லெமன் எல்லோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை சிம்லேயே வச்சுருங்க. இது வந்து நீங்கள் மில்கில் வந்து பண்ணலாம், தேங்காய் பாலில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் வந்து நம்ம 1 கப்பில் வந்து சுகர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. போதும், இந்தளவு நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் அல்வா கொஞ்சம் அப்படியே கூல் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டியாகிடும். நம்ம அல்வா மாதிரி அப்படியே கூட இதை சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி இதில் இப்போ தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணால் எப்படி வருங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து தனியாக ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுவே எப்படி இருக்கும், நார்மல் மில்க்லேயும் நம்ம இதை செய்யலாம். இதை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக நல்லா வரும். மில்க் புட்டிங் அப்படின்னு வந்து செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். இந்த பாருங்கள் நல்லா இறுக்கிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸா கூட எடுத்து சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃப்ரூட் சாலட்டில் எதில் வேணாலும் இந்த ஸ்வீட்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த இயற்கை ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட், அதிலெலாம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, அல்வா மாதிரி நல்லாயிருக்கும். நான் வந்து நீ குட்டி குட்டியாக அதை வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். எப்பப்போ தேவையோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும், அது வீணாக போகாது. ஏன்னா நம்ம நார்மல் வாட்டரில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் மில்கில் பண்ணுறப்போ வந்து ஒரு 2 டேஸில் உடனே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிடணும். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுனது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடாமல் அது சூடாக இருக்கும்போது கூட வந்து சாப்பிட்லாம். தண்ணியாக லிக்விடாக இருக்குது பார்த்திங்களா, அப்படி கூட நம்ம வந்து அதை ஸ்பூன் போட்டு வந்து சாப்பிட்லாம். ரொம்ப வந்து ஒரு அதிகமான மருத்துவ பயன்கள் வந்து நிறைந்தது இந்த கடல் பாசி. இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் ஊற்றிருந்தது பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக அந்த லெமன் எல்லோ இருக்கிறதுனால. நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.